வணக்கம். ஸோ ரீசனிங்கில் சூப்பரான ஒரு பசில் பார்க்க போகிறோம். 10 பேர் 2 ரோல அஞ்சஞ்சு பேராக உட்காந்துருக்குறாங்க. 5 பேர் நார்த் டைரக்ஷன் பார்த்த மாதிரி, 5 பேர் சவுத் டைரக்ஷன் பார்த்த மாதிரி உட்காந்துருக்குறான்னு கேட்பான். இந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் கேட்டால் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நைட் ஸ்டடி டிஸ்கஸ் பண்ணுறோம், பார்த்துக்கிட்டே தூங்கிடாதீங்க. அப்படி மறந்தாப்பில் தூங்கிட்டீங்கனாலும் காலில் நினச்சி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஏன்னா பொறுமையாக அவ்வளோ ஸ்லோவாக உங்களுக்கு புரியும்படி சொல்ல போகிறேன். ஒரே ஒரு க்வெஸ்சன் தான் பஸ்ஸில், இந்த பேட்டர்னில் கேட்டால் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்ற ஸ்மார்ட் அப்ரோச் தெரிஞ்சுக்கிறலாமா? அப்படியே பாருங்கள். 10 people are sitting in 2 rows. Okay, row number 1, P, Q, R, S and T are sitting facing the south direction. அப்ப 10 பேர் இருக்கறாங்களா, அதுல 5 பேர் ரோ நம்பர் 1 ல உட்கார்றாங்களா? 5 பேர், 1 2 3 4 5, ஓகேங்களா? என்ன டைரக்ஷன் பார்த்த மாதிரி உட்கார்ந்திருக்காங்க? Facing south direction, south direction. இப்படி போட்டுருங்க, சரியா? யார் யார் அந்த 5 நபர்கள்? பி, கியூ, ஆர், எஸ் அண்டு டி, ஓகேவா? ஓகே. அண்ட் இன் ரோ நம்பர் 2 பார்ப்போமா? 2வது ரோல உட்காந்துருக்குறாங்க. எஃப், ஜி, ஹெச், ஜே அண்டு கே ஆர் சிட்டிங் ஃபேஸிங் த நார்த் டைரக்ஷன். அப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு 5 பேர் ரோ நம்பர் 2ல உட்காடுறாங்க. அவங்களாம் நார்த் டைரக்ஷன் பார்த்த மாதிரி உட்காடுறாங்க, ஓகேங்களா? யார் யார்? F, G, H, J and K. Okay, va? Okay. But not necessarily in the same order. இதே ஆர்டர்ல உங்க உட்காரல அப்படின்றான், சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, H seats second to the right of K. அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றான்னா, H seats second to the right of K. K உடைய செகண்ட் ரைட்ல யார் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படின்னா, ஹெச் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படின்றான், ஓகேவா? அடுத்த 2வது பாயிண்ட் பாருங்க, த ஒன் ஹூ சீட்ஸ் ஆப்போசிட் கே சீட்ஸ் இமிடியட் ரைட் ஆஃப் கியூ. அப்போ கேக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவர் கியூவோட இமிடியட் ரைட்ல இருக்கிறாரு. கேன்றவர் இந்த வரிசையில வராரா? அப்போ கேக்கு எதிர்த்தாப்புல யாரோ இருக்கிறாங்க, அவங்க வந்து கியூவோட இமிடியட் ரைட்ல இருக்கிறாங்க அப்படின்றான், ஓகேவா? அடுத்த பாயிண்ட் பாருங்க, more than one person sits to the left of Q. Q oda left la more than one person. அப்ப Q ன்றவர் இந்த ரோ ல வருவார். இந்த ரோ னா சவுத் டைரக்ஷன் பார்த்த மாதிரி இருப்பாங்க. அப்ப Q க்கு லெஃப்ட் சைடு னா இந்த பக்கம் வரும். இந்த லெஃப்ட் சைடு ல எத்தனை பேரா? More than one person உட்காரணும் அப்படின்றான், ஓகேவா? ஓகே, அடுத்த பாயிண்ட் ரீட் பண்ணுங்க. T sits second to the right of S. T sits second to the right of S. S உடைய S என்றவர் எங்கிட்ட வருவார் நீங்களே பாருங்க. S வந்து சவுத் டைரக்ஷன், இந்த டைரக்ஷன். அப்போ S ஓட, ஓகேங்களா, S ஓட செகண்ட் ரைட் எது வரும்? இதுதான் செகண்ட் ரைட். அப்போ செகண்ட் ரைட்ல யார் உட்கார்றாருன்னா, S உடைய செகண்ட் ரைட்ல யார்? T உட்கார்றாரு அப்படின்ட்டான். T வந்து நாட் அட் த எண்டு அப்படின்னு கொடுத்துருக்கான். நல்லா பண்ணி அந்த பாயிண்ட் அவன் நல்லா பண்ணிங்க. T sits second to the right of S. S ஓட செகண்ட் ரைட்ல T, பட் நாட் அட் த எண்டு. T வந்து எண்டில் வரக்கூடாது அப்படின்றான், ஓகேவா? ஓகே, அடுத்த பாயிண்ட் இந்த சைடில் 5வது பாயிண்ட், த ஒன் ஹூ சிட்ஸ் ஆப்போசிட் டு T சிட்ஸ் இமிடியட் ரைட் ஆஃப் G. அப்போ பார்த்தீங்கன்னா டீக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவர் ஜியோட இமிடியட் ரைட்டில் இருக்கிறாரு அப்படின்றான், சரியா? ஓகே, அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள், டூ பீப்புள் சிட் பிட்வீன் G. G அண்டு ஜேக்கு நடுவில் ரெண்டு பேர் உட்காந்துருக்குறாங்கன்றான், ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள், F does not sit opposite to R. F-க்கு எதிர்த்தாப்புல R வரக்கூடாது அப்படின்னு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான், ஓகேங்களா? அப்போ அவன் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும், ஹின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து எழுதியாச்சு. இப்போ ப்ராப்பராக எடுத்து அரேஞ்ச் பண்ணிடுவோம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், கேக்கு செகண்ட் ரைட்ல யாரு? H. கேவை உட்கார போமா? கேவை இங்கே உட்கார வச்சா கே உடைய ஃபர்ஸ்ட் செகண்ட் ரைட்ல யாரு? H, ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சா அழிச்சிருங்க. இப்போ பாருங்க, கேக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவன் கியூவோட இமிடியட் ரைட்டுன்றான். அப்போ கேக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவர் கியூ உடைய இமிடியட் ரைட், ஓகேவா? போட்டுடலாமா? தாராளமாக போட்டுடலாம். அப்போ இந்த பாயிண்டே அழிச்சிடுறேன். இப்போ ஒரு டவுட் வரும், சப்போஸ் கேயை இங்கே உட்கார வைக்கக்கூடாது. வந்ததுன்னா இந்த பாருங்க, மனசுக்குள்ளே அந்த டவுட்டை ஏன் வச்சுட்டு அப்படியே ஒரு டயக்ராமை போட்டு விட்டுருங்க. ஆ, 5 பேர், 1 2 3 4 5 பேர், ஓகேவா? கேவை இங்கே போட்டால் கேவோட செகண்ட் ரைட் ஹெச் இங்கே வரும். கேக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிறவனுக்கு இருக்கிறவன் கியூவோட இமிடியட் ரைட்டில் வருவான். இப்படி போடலாமா? ஓகே. ஏன் கே இங்கே போடக்கூடாதா? அடுத்த பாயிண்ட் ரீட் பண்ணி பார்ப்போம், ஏதாவது ஹிண்ட் கிடைக்குமே. ரீட் பண்ணிடுவோமா? கியூ
ஓட லெஃப்ட் சைடில் மோர் தேன் ஒன் பர்சன். அப்போ கியூ இங்கே உட்காந்துருக்கிறாருனா அவருக்கு லெஃப்ட் சைடு எது இது, அந்த லெஃப்ட் சைடில் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் உட்காந்துருக்கிறாருன்றான். இங்கே பாருங்கள் கியூவோட லெஃப்ட் சைடில் ஒன்று ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க, கரெக்ட். கியூவோட லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் உட்காந்துருக்கிறான். அப்போ என்ன பண்ணலாம் நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள். கியூ இந்த இப்போ இந்த இடத்துல கேவை இங்கே போட்டு ஹெச்ஐ இங்கே போட்டிருந்தேன்னா கியூ எங்கே வருவாப்பில்? கேக்கு ஏத்தாப்பில் இருக்கவனுடைய, அதாவது கேக்கு ஏத்தாப்பில் இருக்கவன் கியூவோட இமீடியட் ரைட்டுன்னு சொல்லியிருக்கிறானா? அப்போ கியூக்கு லெஃப்டில் எத்தனை பேர் இருக்கணுமா? ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள். அப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் போட்டால் எனக்கு அது தப்பு தானே? அப்போ அந்த அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, யோசிச்சு பார்க்கணும். அந்த இடத்துலலாம் கேவை சப்போஸ் இந்த இடத்துல போட்டால் கியூ அங்கே வருவார், ஆனால் கியூக்கு லெஃப்ட் சைடில் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள்ன்றான். அப்போ அங்கே அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணக்கூடாது. அப்போ கேவை இங்கே போட்டு ஹெச்ஐ இங்கே போட்டு கேக்கு ஆப்போசிட்ல இருக்கவே கியூ இமீடியட் ரைட். ஓகேங்களா? இதுவா இதுவான்னு தெரில, ரெண்டுக்கும் சேர்த்து நான் வரைஞ்சிட்டு போகிறேன். ஏதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் அந்த எந்த டயக்ராம் கரெக்ட்னு சொல்லி கெஸ் பண்ண முடியும், சரியா? ஓகே, அப்போ இந்த பாயிண்ட் இந்த பாயிண்டை முடிச்சிட்டோமா? முடிச்சாச்சு. இப்போ அடுத்து பாருங்கள், எஸ்ஸோட செகண்ட் ரைட்டில் டி, எஸ்ஸை இங்கே போடலாம், எஸ்ஸை இங்கே போட்டால் ஃபஸ்ட்டு செகண்ட் ரைட்டில் டி, ஆனால் டி எண்டில் வரக்கூடாதுன்ட்டான்ல, டி எண்டிலே வரக்கூடாது இல்லை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ்ஸை வந்து இங்கே போடலாம், எஸ்ஸை இங்கே போட்டால் ஃபஸ்ட்டு செகண்ட் ரைட்டில் டி. ஓகேவா? ஓகே தானே? ஓகே, வேறு எங்கேயுமே போட முடியாது, யோசிச்சு பாருங்கள். எஸ் இங்கே போட்டால் கியூ ஆல்ரெடி இருக்கிறான், டி இங்கே உட்கார வைக்க முடியாது, டி எண்டுலேயும் வரக்கூடாது. இப்போ இங்கே பாருங்கள், எஸ் இங்கே போட்டால் டி இங்கே வரக்கூடாது, எஸ் இங்கே போட்டால் ஃபஸ்ட் செகண்ட் டி வரும், சரிங்களா? வேறு எங்கேயுமே போட முடியாது. அப்போ இந்த பாயிண்ட்டே முடிச்சாச்சு, இதை அழைச்சிருவோமா? இந்த சைடு எல்லாம் முடிச்சாச்சு. டீக்கு ஆப்போசிட்டில் இருக்கவேன் ஜியோட இமீடியட் ரைட்டு, டீக்கு ஆப்போசிட்டில் இருக்கவேன் ஜியோட இமீடியட் ரைட், டீக்கு ஆப்போசிட்டில் இருக்கவேன் ஜியோட இமீடியட் ரைட். முடிச்சிட்டேன், இந்த பாயிண்டே முடிச்சிட்டேன். ஜிக்கும் ஜேக்கு நடுவில் ரெண்டு பேர், ஜிக்கும் ஜேக்கு நடுவில் ரெண்டு பேர், ஜி இங்கே போட்டேன்னா ஒன்று ரெண்டு பேர் ஜேவை இங்கேயெல்லாம் போடணும், ஆனால் இங்கே ஹெச்சில் உட்காந்துருக்குறான். அப்போது ஜேவை என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. ஜிக்கும் ஜேக்கு நடுவில் ரெண்டு பேர்னா ஜேவை இங்கே போட்டால் தான் ரெண்டு பேர் வருவான். அப்போ இந்த இடத்துல என்னால் இந்த டயக்ராமில் கரெக்டாக போட முடியல, இது தப்பு, மேலே இருக்கிற டயக்ராம் தான் கரெக்ட். ஜிக்கும் ஒன்று ரெண்டு, ஜேக்கு நடுவில் ரெண்டு பேர். ஓகேவா? முடிஞ்சு. அப்போ என்னென்னலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம்? கேவை அரேஞ்ச் பண்ணிட்டோம், ஜேவை அரேஞ்ச் பண்ணிட்டோம், ஹெச்ஐ அரேஞ்ச் பண்ணிட்டோம், ஜியை அரேஞ்ச் பண்ணிட்டோம், வேற என்ன எஃப் மட்டும்தான், எஃப் இங்கே உட்கார வச்சுருங்க. முடிஞ்சு. மேலே இருக்கிற இடம்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம், கியூ அரேஞ்ச் பண்ணிட்டோம், டி அரேஞ்ச் பண்ணிட்டோம், எஸ் அரேஞ்ச் பண்ணிட்டோம், பியும் ஆறும் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், எஃப்க்கு ஏற்றாப்புல ஆர் வரக்கூடாதுன்ட்டான். அப்போ எஃப்க்கு எழுத்தாப்புல ஆர் வரலன்னா ஆர் இங்கே தான் உட்காருவார், ஆர் இங்கே உட்கார வச்சா பி இங்கே உட்கார வச்சிடலாம், அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டோம், இதுதாங்க முடிஞ்சுங்க, அவ்வளோதான். பத்து பேர் இருக்கும்போது அஞ்சு அஞ்சு பேரை எப்படி உட்காந்துருக்காங்க? அஞ்சு பேர் நார்த் டைரக்ஷன், அஞ்சு பேர் சவுத் டைரக்ஷன், எப்படி உட்காந்துருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், ஹவு மெனி பீப்புள் சிட் டு த ரைட் ஆஃப் எஃப், எஃபோட ரைட்டில் எத்தனை பேருன்னு கேட்குறான். எஃபோட ரைட்டில் எத்தனை பேர்? ஒரே ஒரு ஆள் தான், ஆன்சர் ஒன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஹூ சீட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் டி, டீயோட செகண்ட் ரைட் யாருன்னு கேட்குறான். டீ இந்த இருக்கிறாரு, இவருடைய செகண்ட் ரைட் எது? ஆர். ஆன்சர் ஆர். முடிஞ்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், இதில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, எஃப் அண்ட் ஜே ஆர் நெய்பர்ஸ், எஃப்ம் ஜேயும் நெய்பர்ன்ற. ஆமாம், கரெக்டு. அடுத்து ரெண்டாவது பாருங்க, மோர் தென் டூ பீப்புள் சிட் பிட்வீன் ஆர் அண்டு பி, ஆருக்கும் பிக்கும் நடுவில் மோர் தென் டூ பர்சனா இருக்கிறதே ரெண்டு பேருக்கு நடுவில், ரெண்டு பேர் தான் இருக்கிறான் ஆருக்கும் பிக்கு நடுவில், அவன் ரெண்டுக்கும் மேற்பட்ட நபர்னு சொல்கிறான், அப்போ தப்பு அது. மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, R and K sit opposite each other, R உம் K உம் ஆப்போசிட்ல உட்காந்துருக்கிறாங்க. ஆமா, ஆப்போசிட்ல உட்காந்துருக்கிறாங்க. அப்ப எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தானே கேட்கறான். அப்ப ஆன்சர் என்ன? போத் 1 and 3 கரெக்ட். ஒன்னாவது ஸ்டேட்மெண்ட்டும் மூணாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சூப்பரான ஒரு பசில் பார்த்துருக்கோம். இந்த பசில பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களும் நிறைய இடத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகும். ஸ்பீடும் இருக்கணும், அட் த சேம் டைம் அக்யூரஸும் இருக்கணும். ஸ்பீட் பிளஸ் அக்யூரஸி இருந்தா அவ்வளவுதாங்க. அசால்ட்டா அவங்க கொஸ்டின்ல என்ன லெவல்ல கேட்டாலும் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாமா? இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீதர். நன்றி, வணக்கம்.